மடிமடி கொண்டொழுகும் பேதை, சோம்பல் சோம்பல் அப்படின்னு அலையக்கூடிய அந்த மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பேதை, அந்த அறிவு இல்லாதவன், பிறந்த குடி, அவன் பிறந்த குடும்பம், அவன் கண்ணு முன்னாடி சில குடிகார பயில இருப்பான், அவன் கண்ணு முன்னாடி அவன் குடும்பம் அழகிறத பார்க்கலாம். உண்மையாக சில அலட்சியமாக இருப்பான், காலம் தாழ்த்துவான். அன்னைக்கெல்லாம் பார்க்குற ஒருத்தர், நான் சோம்பல் சோம்பல் இருந்துட்டேன் சார், இன்றைக்கி எங்கள் அப்பா கொரோனாவில் செத்துட்டாரு, நான் இப்போ யாருக்கு சார், இப்போ நான் கவர்மெண்ட் வேலைக்கு போய் யாருக்கு சார் கிரெடிட் பண்ண வேண்டாம். நம்ம நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் நிரூபிச்சிடணும், இல்லைனா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம குடும்பம் கஷ்டப்படுறதை பார்க்குற மாதிரி ஆகிடும். அது நம்ம தாய் தகப்பனாக இருக்கலாம், இல்லை நம்ம குழந்தைங்களாக இருக்கலாம். அதுதான் வள்ளுவர் சத்தம் போட்டு சொல்கிறார். ஒரு பையன் கூட என்ன கேட்டான், என்ன கேட்டானா, சார் எனக்கு உரைக்கிற மாதிரி ஒரு திருக்குறள் சொல்லுங்க. இந்த குரல் தான் சொன்னேன், மடிமடி கொண்டு நீ வீட்டில் யாரையா நேசிக்கிறியாப்பானே, சார் எங்கள் அம்மா நான் ரொம்ப பிடிக்கும், அவங்கள வயசு என்ன 65 வயசு இருக்கும், ஓகே ஓகே சரிப்பா நீ கொஞ்சம் பாருப்பா, படிக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது சார், ரொம்ப காலம் தாழ்த்துறேன் சார், நான் ரொம்ப கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கேன் சார், டயர்டாக இருக்கேன் சார், எனக்கு நான் தான் சார் எதிரி, எனக்கே தெரியுது சார், உனக்கு உரைக்கிற மாதிரி ஒரு திருக்குறள் சொல்லட்டுமா, மடிமடி கொண்டொழுகும் பேதை, இன்றைக்கி நீ சோம்பல் சோம்பல்னு காலம் தாழ்த்திட்டு ஒரு முயற்சி இல்லாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நீ வாழ்ந்துட்டுருக்க, உன் கண்ணு முன்னாடி உன் குடும்பம் அழிய போது நீ பாரு, நீ யாரை ரொம்ப விரும்புகிறியோ அவங்களை இழந்துட்டு நாளைக்கு நிற்க போகிறாங்க. என்ன சார் இப்படி பச்சையாக பேசுகிறீங்க, இப்போ நான் பேசுகிறப்பா, வள்ளுவர் சொல்கிறாரு, பிறந்த குடிமடியும் தண்ணினும் முந்துனா தான் முன்னாடி தான் குடி அழிஞ்சிருங்கிறார், தனக்கு முன்னாடி தான் குடி அழிஞ்சிருன்றாரு, தான் அறியாமலே தன் குடி அழிஞ்சிருங்கிறார். ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்க விளக்கத்தை பாருங்க, தான் அறியாமலேனா அவனுக்கு என்ன நடக்குன்னே தெரியறதுக்குள்ளே காலம் ஓடிடும், சுதாரிக்கிறதுக்குள்ளே ஓடிடும், சரி நான் எதிர்பார்க்கவே இல்லைங்களே அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சே, என் குடும்பத்தில் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சேன்னு அழுவானோம், தான் அறியாமலேன்றாரு. இது மாதிரிலாம் யாராவது சொல்ல முடியுமா, செருப்பால் இது மாதிரி யாராவது அடிக்க முடியுமா, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே.